ஊருக்கு புதுசா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க ஐடியா மணி ஐடியா. நம்ம கிட்ட டிப்போ கணக்குகள் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னால இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியா பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? அதான் ரொம்ப குழப்பறான். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார், மணி நடமாடும் செலவு நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க. அந்த அழகு மூட்டை போடுங்க. ஐடியா மணி, இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு வீடு கட்டணும்? அதுக்கு ஒரு கட்டு கொடு. வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா? வீடு கட்டு இல்லையா, கட்டுன 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள் போத போனி. ஆமா, ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்து நாங்க விவசாயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும் அதுங்க? எத்தனை ஏக்கர்? 50,000 சொல்லாமா? அப்ப 10,000 சொல்லு. 10,000 ஏக்கர், அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் போரி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கர்? நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பித்தையா கட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேப்பாங்க. போகலாம் உங்களா பாருங்க சின்னாயிங்களா. வாங்க ஏழைகளா. அண்ணே, இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? என்ன என்ன போக மாட்டேங்குது? என்ன அந்த தாவா கூட்டத்தில் ஒரு வண்டு உட்காந்துருக்கு. அது தாடிங்க. தாடியா? ஏயா, அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. அதுல இருந்தே அவனுக்கு பிச்சைக்காரத்தானா? மாத்தாண்டா, எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா தாடிதா வண்டாத. வாங்க ஏழைகளா, வாங்க என் வசந்த மாளிகையை பாருங்க. ஏழைகளா பாருங்க. ஆஹா, அருமையான இடம். இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்காண்டா. அது வந்து நீ பாரு. சுமாரா எடுப்பு, நீ பேச மாறா. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா, அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரி அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா, வேற வீட்டுக்கு போலாமா? ஓ, தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தனே. யோ, அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரர்கிட்ட தான் கொடுப்பேன். யோ, நான் தான் வீட்டுக்காரன். யோ, ஓ வீட்டுக்கா கமிஷனா? ஆமாப்பா, இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். குடுப்பா. டேய் குடுறா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்க. மணினே, எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு? ஏன், ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த இடத்து கம்மிதான். இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இது பார், ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டை ஆத்துக்கு துணிதலைக்கு போயிருவேன். மட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன், நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். மட்டுமா ஏழைங்களே? பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்க வர்றேன். செங்கோட, விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா